வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய உளவு விமானம் ஒன்று சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவுக்கு மேலுள்ள வான்பகுதியில் சுமார் 4 மணி நேரம் பறந்துவிட்டு சிங்கப்பூரில் தரையிறங்கியது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த விமானம் அதிகம் பறந்தது சிங்கப்பூர் வான்பகுதியில் என்ற போதிலும் உளவு பார்க்கும் விமானத்தின் தகவல் கிரகிக்கும் பகுதிகள் மலேசியாவையே அதிகம் குறிவைத்தது என்று உளவுத்துறை வட்டாரங்களில் குறிப்பிடுகிறார்கள். சிங்கப்பூருடன் ஒரே தரையெல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகின்ற வகையில் சிங்கப்பூர் வான்பகுதியில் பறந்தபடி மலேசியாவை உளவு பார்ப்பது சாத்தியமே. மலேசியாவில் இஸ்ரேலிய உளவு விமானம் தகவல் சேகரிக்க என்ன இருக்கிறது? மலேசியாவில் பாலஸ்தீனர்கள் வசிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஹமாஸ் இயக்கத்தின் வெளிநாட்டு நடவடிக்கைகளை கவனிக்கும் இரு முக்கியஸ்தர்களும் மலேசியாவில் தான் வசிக்கிறார்கள். மலேசியாவில் வசிக்கும் இந்த இரு ஹமாஸ் முக்கிய புள்ளிகள் தான் ஹமாஸின் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க ரகசிய தொடர்புகளை கவனித்துக் கொள்கிறார்கள். ஹமாஸ் இயக்கத்திற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் வட அமெரிக்காவிலும் தடை உள்ளது. தற்போது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையே நடந்த 11 நாள் மோதலுக்கு சில தினங்களுக்கு முன் மலேசியாவில் வசிக்கும் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய பிரமுகர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றுவிட்டு திரும்பினார் என்ற தகவல் உள்ளது. அவரது ஐரோப்பிய பயணத்திற்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலுக்கும் இடையே ஏதாவது தொடர்பு உள்ளதாக என்ற விவரம் வெளியாகவில்லை. ஆனால் மலேசியாவில் உள்ள இரு ஹமாஸ் பிரமுகர்களையும் எப்போதுமே கண்காணித்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் நிச்சயமாக ஐரோப்பா சென்று அந்த பிரமுகரின் நடவடிக்கைகளை உளவு பார்த்திருப்பார்கள். சிங்கப்பூர் மற்றும் மலேசிய வான்பகுதியில் பறந்த விமானம் நேரடியாக இஸ்ரேலிய விமானப்படையுடன் தொடர்புடைய விமானம் அல்ல. ஐஏஐ எல்டா எனப்படும் இஸ்ரேலிய தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் அது. அந்த தனியார் நிறுவனம் இஸ்ரேலிய விமானப்படை உட்பட இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு இராணுவ சாதனங்களை தயாரித்துக் கொடுக்கும் நிறுவனம். சிங்கப்பூர் மற்றும் மலேசிய வான்பகுதியில் பறந்த விமானம் போயிங் 737-400 ரகத்திலான ஒரு பயணிகள் விமானம்தான். அதே நேரத்தில் பயணிகளின் பாவனைக்கான விமானம் அல்ல இது. தரையிலிருந்து உளவு தகவல்களை கிரகிக்கும் வகையில் உளவு பார்க்கும் கருவிகள் பொருத்தப்பட்ட விமானம் அது. அந்த விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது விமானத்தை செலுத்தும் விமானிகளை தவிர 23 பேர் விமானத்துக்குள்ளேயே பணிபுரியும் வகையில் கணனிகளும் இதர சாதனங்களும் உள்ளன. இந்த விமானம் 2 விதங்களில் முன்பு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஒன்று, பொருட்களை ஏற்றிச் செல்லும் காகோ விமானம் என பதிவு செய்யப்பட்டது. ஆனால் காகோ போக்குவரத்தை இந்த விமானம் மேற்கொண்டதாக எந்த பதிவுகளும் கிடையாது. அதன்பின் உளவு பார்க்கும் விமான சாதனங்களை பரிசோதனை செய்து பார்க்கும் விமானமாக பதிவு செய்யப்பட்டது. அதை வான் பரிசோதனை மேடை என்று அழைப்பார்கள். இதுபோன்ற தனியார் நிறுவனங்களின் பெயர்களில் பதிவாகியுள்ள சில விமானங்களை இஸ்ரேலிய விமானப்படை பயன்படுத்துவது வழமைதான். அதாவது, தனியார் நிறுவனத்தின் பேரில் விமானம் இருக்கும் விமானத்தை செலுத்தும் விமானிகள் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானிகளாக இருப்பார்கள். இங்கு மற்றொரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டும். போயிங் 737-400 விமானங்களை உளவு பார்க்கும் விமானங்களாக மாற்றியமைக்கும் போது அவற்றை பெரும்பாலும் கடல் நடமாட்டங்களை உளவு பார்க்கும் விமானங்களாகவே இதுவரை மாற்றியுள்ளார்கள். ஆனால் தரையில் உளவு பார்க்கும் லேண்ட் மேப்பிங் தொழில்நுட்பம் இந்த ரக விமானங்களில் பொருத்துவது சாத்தியம்தான். அப்படி ஒரு சாதனம் இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்தால் 4 மணி நேரமாக மலேசியாவில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் இடம்பெற்ற நகர்வுகளை இந்த விமானம் உளவு பார்த்திருக்க வாய்ப்பு உள்ளது. அந்த இடம் பெரும்பாலும் புற்றுச்சா நகரமாக இருக்கலாம். தொடர்ந்து நீண்ட நேரம் விமானம் வான்பகுதியில் பறந்த நிலையில் வானில் வைத்து இந்த விமானத்துக்கு எரிபொருள் நிரப்பப்படவில்லை. விமானம் சிங்கப்பூரின் இராணுவ தளம் பாயா லெபாரில் தரையிறங்கியது. சிங்கப்பூருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பாதுகாப்பு தொடர்பான சில ஒப்பந்தங்கள் உள்ளன. அதற்கு மலேசியாவில் எதிர்ப்பும் உள்ளது. இந்த எதிர்ப்புகளும் தொடர்புகளும் நீண்ட காலமாக நடந்து வரும் விஷயங்கள். 1986 அப்போதைய இஸ்ரேலிய ஜனாதிபதி சாயிம் ஹஸ்ரோ சிங்கப்பூருக்கு பயணத்தை மேற்கொண்டார். அவரது சிங்கப்பூர் பயணத்திற்கு அந்த நாட்களிலேயே மலேசியாவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இங்கு கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம், அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் பாலஸ்தீன பிரச்சனையை மையமாக வைத்தே நடந்தன. அதே நேரத்தில் இஸ்ரேலின் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு 4 ஆண்டுகளுக்கு முன் சிங்கப்பூருக்கு பயணத்தை மேற்கொண்ட போது மலேசியாவில் அவ்வளவு வலுவாக எதிர்ப்பு காணப்படவில்லை. சிங்கப்பூரில் பொதுவாகவே வெளிநாட்டவர்கள் சுலபமாக இயங்க முடியும் என்ற அடிப்படையில் அங்கு அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ, இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் ஆகிய இரண்டுக்குமே மிகவும் வலுவான தளங்கள் உள்ளது. அதனால் மலேசியாவில் உளவு பார்த்தல் வேலைகளை ஒரு விமானத்தை வைத்து மொசாட் செய்ய விரும்பினால் அதை சிங்கப்பூர் வான்பகுதியில் வைத்து செய்வது அவர்களுக்கு பாதுகாப்பானது. மலேசிய உளவுத்துறை அமைச்சர் ஹம்சா சைனுதீன் இஸ்ரேலிய விமானம் அந்த பிராந்தியத்தில் பறந்தது குறித்து கருத்து தெரிவித்த போது, எமது பாதுகாப்பு அமைப்புகள் குறிப்பிட்ட அந்த விமானம் மலேசியர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதா என்பதை ஆய்வு செய்கிறோம் என தெரிவித்தார். அதே நேரத்தில் இங்கு மற்றொரு விஷயம், மலேசியாவில் உள்ள புற்றுச்சா நகரத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட இரு ஹமாஸ் முக்கிய புள்ளிகளில் ஒருவர் வசிக்கிறார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையே மோதல்கள் நடைபெற்ற காலப்பகுதியில் மலேசிய பாதுகாப்பு படைகள் புற்றுச்சா பகுதியில் அந்த நபருக்கு பலத்த பாதுகாப்பு கொடுத்தன. அதன் அர்த்தம், அவர் தாக்கப்படலாம் என்ற ஏதோ ஒரு உளவு தகவல் மலேசிய உளவுத்துறைக்கு கிடைத்திருக்கலாம். இந்த விவகாரம் தொடர்பாக வேறு சில தகவல்கள் இப்போதுதான் கிடைக்க தொடங்கியுள்ளன. அவை எமக்கு கிடைக்கும் போது பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் அவற்றை பகிர்ந்து கொள்வோம்.